பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. தூங்கிக் கொண்டிருந்த கணவனை சுத்தியால் அடித்துக் கொன்ற மனைவி. சூப்பர் நியூஸ். குடிக்க பணம் தர டீ போடு. சரி சார். அப்பா சரி, எங்க பார்த்தாலும் கொலை கொலை கொலை. மனுஷன் உசுர சாதாரண யாரும் தெரியாதா உனக்கு? நம்ம ஏரியா தான் சார். நம்ம ஏரியா இல்லையா? மர்டரா? ஆமாப்பா. யார் செத்தது? நான் அந்த பக்கம் போவே இல்லப்பா. யார் கொன்னது? யாருக்கு தெரியும்? ஏயா, செத்தது யாருன்னு தெரியாது. நீ அந்த பக்கம் போகவும் இல்லைன்ற, அப்புறம் எப்படியா மறுடன்னு சொல்கிற? அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். பேய் பிசாசு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னை பார்க்குற வரைக்கும் இல்லை. ஏன் கேட்குற? செத்ததை வேணா ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஆனால் கொலை பண்ணது மனுஷனா பிசாசான்னா யாருக்கு தெரியும்? காஸ் ஆஃப் டெத் வாஸ் அ மல்டிபிள் இன்சைஸ் வூண்ட் சஸ்டைன் டு த செஸ்ட். அப்ராக்சிமேட்லி 6 inch சிங்கிள் எட்ஜ் நைஃப் வச்சு குத்திருக்காங்க. அண்ட் பாடியில் நைஃபில்ட்டோட அப்ரஷன்ஸ் இருக்கு. விக்டிம் மாதிரி சைஸ் இருக்கிற ஒரு ஆளை வந்து கார் மேலே தூக்கி போட்டு கொல்லணும்னா ஐ திங்க் த கில்லர் குட் பி சம் ஒன் வித் அன் இமென்ஸ் பவர். சொல்லுங்க சார். ஒன்று சார், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேருந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? அன்றைக்கி மழை பெஞ்சதுனால டெவலப் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிண்டாக இருக்குது சார். இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் கம்பேரிசன். டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுறோம் சார். சரி, ஓகே, பை. என்னாச்சு சார்? ரங்கா சார், அந்த க்ரைம் சீன் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டில் இருந்து அன்றைக்கி ராத்திரி 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்துட்டு போன வண்டிகளோட டீட்டெயில்ஸ் ஒன்றும் விடாமல் இருக்கு. சரிங்க. அப்புறம் அந்த வெசினிட்டியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸையும் ஒன்று விடாமல் செக் பண்ணுங்க. ஓகே சார். நம்ம துவையல் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டிங்களா சார்? அந்த கொலை நடந்த இடத்துல எல்லாம் விசாரித்தேன் சார். அந்த கொலை யாரும் பார்க்கலன்றாங்க. அந்த டைமில் யாருமே அந்த பக்கம் போகலன்னு சொல்கிறாங்க சார். அப்புறம் அந்த ஊரில் கேட்டால் எல்லாம் பேய் பிசா செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க சார். சார், ஆமாம் சார், நம்ம ஊரில் பேயை பார்த்தேன்னு சொல்லுங்கள் உடனே நம்புவாங்க, ஆனால் கடவுளை பார்த்தேன்னு சொல்லுங்கள் நம்பவே மாட்டானுங்க சார். அப்புறம் அபிஜித் ஒர்க் பண்ணுற இடத்துல போய் விசாரித்தேன் சார். அவர் 2 வாரம் லீவில் போயிருக்காரு. அவருடைய பிரதர்னா என்கேஜ்மெண்ட்டுக்காக சார் இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்க வேண்டியவர். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். அங்கே இருக்கிற எல்லாரும் விசாரிச்சிட்டேன் சார். யாருக்கும் அவர் மேலே எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் அவங்க குடியிருக்கிற அடையார் ஃப்ளாட்டில் கூட போய் விசாரிச்சிட்டேன். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். அவங்கள பற்றி குட் கப்புள்ஸ் தான் சார் சொல்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க அப்பாவுக்கு அதில் அவ்வளோ இருப்பேன் இல்லையா, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசி சமாதானம் ஆகிட்டாங்களாம் சார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு யாரும் எதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. அவங்க சென்னையில் தான் ரொம்ப நாளாக இருக்காங்க. ராபரி நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது யாரோ திட்டம் போட்டு கொலை செஞ்ச மாதிரி இருக்கு. யாராக இருக்கும்? அப்பாவே இருக்கிற ஒருத்தர் எதுக்கு சும்மா கொலை பண்ணணும்? அப்படி பண்ணணும்னா அது ஒரு சைக்கோ கில்லராக இருக்கணும். இல்லை, இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு. அதை நான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அபிஜித்துக்கு கால் பண்ணும்போது டைம் ஒரு 12:20 இருக்குமா? ஆமாம் சார். ஆனால் ஒழுங்காக பேச முடியாமல் ரேஞ்ச் இல்லாமல் கால் கட் ஆகி போயிடுச்சு. ஃபியூல் பைப் டேமேஜ் பண்ணதுனால தான் வண்டி நிற்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. ஒரு ஹெல்ப்புக்காக தான் இருக்கும். அபிஜித் லாஸ்ட்டாக கால் பண்ணது உங்கள் நம்பருக்கு தான். அது ஒரு 12:30 ஆனால் கனெக்ட் ஆகல. அந்த பசங்க சொல்கிறத வச்சு பார்த்தா கொலை நடந்தது சுமார் 1 மணி இருக்கும். அவங்கள செப்பரேட்டாக விசாரிச்சப்போ கூட நோ இன்கன்சிஸ்டன்சிஸ். அப்போது அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் கொலை நடந்திருக்கு. இதுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா கௌரியை விசாரிச்சே ஆகணும். அண்ட்
மோட்டிவ் ஆஃப் த கிரைம் என்ன இருந்தாலும் ராபரி இல்லை. விச் பிரிங்ஸ் மீ டு மை நெக்ஸ்ட் குவெஸ்டின். இப்படிப்பட்ட வூண்ட்ஸ் இன் சம் கேசஸ் குட் பி அ கிரைம் ஆஃப் பேஷன். ஒரு பொண்ணு தான் கொலை செஞ்சிருக்கான்னு பசங்க சொன்னாங்க. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. கௌரியும் அபிஜித்தும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஹி வாஸ் லைக் எ பிரதர் டு மீ. நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? டிட் ஹி டிஸ்கஸ் எனி திங் வித் யூ? அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் அப்படி ஒரு அஃபேர் வச்சுக்கிற டைப் கிடையாது சார். இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அங்கே ஒருத்தர் இருந்தான், கவனிச்சிங்களா? வீட்லேயும் ஏரியாக்காரர்களுக்கு முன்னாடி அவன் ஒரு மானஸ்தான். ஆனால் என்னாச்சு, ஆக்சிடென்ட் மாதிரி ஒய்ஃபையும் குழந்தையும் கொன்னுட்டான். எதுக்கு? அவன் அவனோட கள்ளக்காதலி கூட வாழ்கிறதுக்கு. ஸோ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க.